மண்ணு பேசுது நம்ம ஊரு மாடசாமி கிட்ட, பொண்ணு விளங்குது மாடசாமி வயலில. என்ன சோகமா பேசுற ஐயா? 10 ஏக்கர் நிலஞ்சாகுபடின்னு பேரு, ஏக்கருக்கு 20,000 வரைக்கும் செலவாகுது. நட்டதுல இருந்து பூச்சி மருந்து அடிக்கணும், உரம் போடணும், பெரிய போராட்டமால இருக்கு. மடசாமி, பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன கேட்டு செஞ்ச, நல்ல மார்க் வாங்கின, இப்ப விவசாயி ஆயிட்ட, இந்த வாத்தியார சுத்தமாவே மறந்துட்டியே. வாத்தியார் ஐயா, பள்ளிக்கூடத்துல நல்லாசிரியர் விருது வாங்கினவர்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா விவசாயத்துல செலவை குறைச்சி மகசூலை கூட்டி நல்ல ஒரு சாதனை படிப்பீங்கன்னு தெரியாதுங்களா வாத்தியார் ஐயா? வாத்தியார் வாத்தியார் தான், மாணவன் மாணவன் தான். மடசாமி, விவசாயத்துல என்னோட 50 வருஷம் அனுபவத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன், இப்படி வந்து உட்காரு. சொல்லுங்க ஐயா, கேட்டுக்கிறேன். வாத்தியார் ஐயா, இனிமே விவசாயத்திலையும் நீங்க தான் வாத்தியார், சொல்லுங்க. மடசாமி, நான் 1960 விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப 30-40 மூட்டை விளைச்சல் இருக்கும். இப்பயும் 35-40 மூட்டை விளைச்சல் இருக்கு. ஆனா அப்போ 1 ஏக்கருக்கு 5,000 ரூபாய் செலவாச்சு. ஆனா இப்ப 20,000 ரூபாய் செலவாகுது. அதனால பட்டணத்துக்கு போய் சில அக்ரி ஆராய்ச்சியாளர்களை போய் சந்திச்சு விவசாயத்துல செலவை குறைச்சி மகசூலை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் வழினு கேட்டேன். அதுக்கு அவங்க விவசாயத்துல என்னென்னலாம் பண்ணுனீங்கன்னு கேட்டாங்க. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? மாடசாமி, நான் போட்டது நட்ட 15 நாள்ல அடி உரமா டிஏபி 1 முட்டை, யூரியா 1 முட்டை, 30வது நாள் 1 முட்டை யூரியா 1/2 முட்டை பொட்டாஷ் போட்டேன், 40வது நாள் 1 முட்டை யூரியா மட்டும் போட்டேன்னு சொன்னேன். 20வது நாள் 1 முறையும் 45வது நாள் 1 முறையும் பூச்சி மருந்து அடிச்சேன்னு சொன்ன மடசாமி. அந்த அக்ரிக்கு வந்துச்சு பாரு ஒரு அக்ரி, நீங்க செஞ்சது எல்லாம் தப்புன்னு சொல்லி தப்புன்னு சிரிச்சிட்டான். என்ன சார்? அது சரி, 1வது ரேங்க் எடுத்து 1 மார்க்ல ஃபெயிலான கதையில இருக்குது. வாத்தியார் ஐயா, நீங்க மாணவனுக்கு வேணா வாத்தியாரா இருக்கலாம், மண்ணுக்கும் மகசூலுக்கும் 5 வருஷம் அக்ரி ஆராய்ச்சி படிச்ச அவங்க தான் வாத்தியார். சரியா சொன்ன மாடசாமி, நான் ஒரு வாத்தியாருக்கு அதை மறந்துட்டு மாணவனா இருந்து அவங்க சொன்ன அத்தனையும் நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஐயா, நீங்க அங்க போய் தெரிஞ்சுட்டு வந்த விஷயத்த எனக்கு புரியும்படியா சொல்லுங்க ஐயா. நானும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லவமா விவசாயம் பண்ணுங்க ஐயா. அக்ரி சார், நான் செஞ்ச தப்பையும் செய்யாத தவறையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். ஐயா, நல்ல மண்ணு சுமாரான மண்ணுன்னு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஐயா. இப்போ உதாரணமா நல்ல மண்ணு 1 பிடி கையில எடுத்தீங்கன்னா அதுல சுமார் 7 கோடி நுண்ணுயிர்கள் வாழும். இதுவே சுமாரான மண்ணு 1 பிடி கையில எடுத்தீங்கன்னா அதுல 1 அல்லது 2 கோடி நுண்ணுயிர்கள் தான் வாழும். அக்ரி தம்பி, மண்ணுல நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்கும்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஐயா, உயிருன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு உணவுன்னு ஒண்ணு நாம கொடுத்தாகணும். நாம குடுக்கிற ரசாயன உணவுகள் எல்லாம் மண்ணுல இருக்க நுண்ணுயிர்கள் சாப்பிடாதுங்க ஐயா. அது மட்டும் இல்லாம ரசாயன உப்பை கொட்ட கொட்ட இருக்கிற நுண்ணுயிர்கள் அளவு குறைஞ்சி தீமை செய்யற நுண்ணுயிர்கள் பெருகி அடிக்கடி பூச்சி நோய் வரும், மகசூலும் கூடாது. இதுவே நுண்ணுயிர்களுக்கு ஆர்கானிக் உரங்களை உணவா கொடுத்தா சாப்பிட்டுட்டு தினம் மண்ணை இழக்கும், மண்ணு பொலபொலப்பாகும், மண்ணுல இருக்க சத்து எல்லாத்தையும் கரைச்சு கொடுக்கும், நீங்க இடுற கொஞ்சம் ரசாயன உரத்தையும் விரயமாக்காம பரிமாற்றம் செஞ்சு கொடுக்கும், காத்துல இருக்கிற 78% தழைச்சத்தை தினந்தோறும் பயிர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும், பூச்சி நோய்கள் வர்றது குறையும், மகசூலும் அதிகமாகும். அக்ரி சார், நான் தான் ஆர்கானிக் உரனை வாளியில வாங்கி போட்டன. வாதியாரையா, நெருப்புன்னு வாயால சொன்னா சுடாது, அது மாதிரிதான் ஆர்கானிக் குருனை வாளின்னு வாங்கி போட்டாலும் யானை பசிக்கு சோள பொறி போலதான். 1 ஏக்கர் 43,000 சதுரடியில வாழ்ற கோடானு கோடி நுண்ணீர்களுக்கு இது எப்படியா போதும்? இதோ பாருங்கய்யா, எந்தெந்த ஆர்கானிக் உரம் எந்தெந்த அளவுல எப்படி போடணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அதன்படி வாங்கி போடுங்க. குப்பை 5 டன் அல்லது கோழி எரு 4 டன் அல்லது மண்புழு உரம் 2 டன் இல்லன்னா புண்ணாக்கு 1 டன். அக்ரி சார், இதெல்லாம் எல்லா நிலத்துக்கும் எங்க கிடைக்க போகுது?
ஆடு மாடும் குறைஞ்சு போச்சு, மரம் செடி கொடிகளும் இல்ல. சார் நடக்கிற விஷயமா சொல்லுங்க சார். வாத்தியார் ஐயா, எல்லாத்துக்கும் ஆராய்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கை வின்னு ஒரு கம்பெனி, அவங்க கடல்ல 300 மீனவ விவசாயிகளை வச்சு மத்திய அரசிட்ட அனுமதி வாங்கி சிகப்பு வகை கபா ஃபைக்கஸ்னு ஒரு செடியை வளர்த்து அதன் மூலமா ஆர்கானிக் உரங்களை உற்பத்தி பண்ணி உரக்கடைகளுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுக்கறாங்க. எங்களுடைய பல்கலைக்கழக ஆராய்ச்சி கூடத்திற்கும் டெஸ்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. டீப் ஜெல், சாரல், பிளட் உண்மையிலேயே 25% கூடுதலா விளைஞ்சிருக்கு. ஆராய்ச்சியில இந்த உண்மையை நாங்க கூட சர்டிபிகேட் போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்கைவின் நிறுவனத்தோட உரங்களை எப்படி உபயோகிக்கிறதுன்னு இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கைவின் நிறுவனம் சொல்ற மாதிரி அவங்களுடைய உரங்களை விவசாயத்துல நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா மகசூல் ஓஹோன்னு இருக்கும். ஸ்கைவின் கம்பெனில 30 மேற்பட்ட ஆர்கானிக் உரங்களை அடி உரமாகவும் இலைவழி தெளிப்பாகவும் உற்பத்தி செஞ்சு மாநிலம் முழுக்க 1000 உரக்கடைகள் மூலமா வியாபாரம் செய்யறாங்க. குறைச்ச விலை, அதிக விளைச்சல், உர செலவும் குறைவு, பூச்சி நோய் அதிகம் வராம இருக்க இந்த ஸ்கைவின் நிறுவனத்தோட ஆர்கானிக் உரங்கள் ஒரு அருமையான வரப்பிரசாதம். விவசாயிங்க நீங்க எப்போதும் செய்யற சாகுபடி முறையிலே செய்யலாம். அதோட கூடுதலா நடவுக்கு முன்னாடி அடி உரமா சாரல் குருணை உரம் ஒரு மூட்டையும், நடவு செஞ்சதுக்கு அப்புறம் 15 நாள் பிளட் அல்லது பார்க்கடல் என்ற ஜெல் ஏக்கருக்கு 500 கிராமும், நடவு செய்ததுக்கு அப்புறம் 30 நாள் ஈல்டு வின் அல்லது சன்வின் ஏக்கருக்கு 500 மில்லி எழுச்சி பாருங்க. அதுக்கப்புறம் பயிறு உங்களோட பேசுங்கய்யா. உர செலவு குறையும், பூச்சி நோய் தாக்குதலும் குறையும், மகசூலு சும்மா அள்ளும் அள்ளும். ஸ்கைவின் நிறுவனம் 30 மேற்பட்ட ஆர்கானிக் உரங்களை உற்பத்தி செய்யறாங்க. வருஷத்துக்கு 25 லட்சம் ஏக்கருக்கு ஆர்கானிக் உரங்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஆலைகள் இருக்கு. அக்ரி சார், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நான் வாத்தியாரா இருந்திருக்கேன். எனக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. மண்வளத்தை பத்தியும் ஸ்கைவின் ஆர்கானிக் உரங்களை பத்தியும் மிக அழகா தெளிவா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் இதை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எங்க கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் புரியுற மாதிரி சொல்லித்தரேன். ரொம்ப சந்தோஷம், நன்றி தம்பி. இந்த வாரம் மனசாமி, நான் பட்டணத்துக்கு போய் செலவு செஞ்சு 5 கத்துக்கிட்ட விஷயத்த அரச மரத்தில அரை மணி நேரத்தில் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இனி ஸ்கைவின் உதவியோட அக்ரிகல்ச்சரை வச்சு அம்பானி ஆகிறது உங்கையில தான் இருக்கு. உண்மையாலுமே இப்பதாங்க நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி விவசாயம் செஞ்சு ஸ்கைவின் உதவியோட விவசாயத்தில் வின் பண்ணி வாங்கின காருங்க ஐயா. வாங்க ஐயா கார்ல போவோம். மாடசாமி நீ முன்னுக்கு வாப்பா, நீங்க முன்னாடி உட்காருங்க ஐயா. நன்றி சொல்லணும் மாடசாமி. நன்றியை எனக்கே சொல்றேன். அமோக விளைச்சல கொடுத்த ஸ்கைவின்னுக்கு சொல்லு. என்னங்க ஃபோன்? ஹலோ, ஸ்கைவின்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. இங்க சேர்மேன் உங்களை பார்க்க வராங்க சார். அப்படியா? ஆமா சார். ரொம்ப சந்தோஷம். நான் வயல்ல தான் இருக்கேன். எப்படி வராங்க சார்? வரட்டும் வரட்டும். என்ன மாடசாமி எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாஜர் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் மாடசாமி. இப்போ நம்ம ஆர்கானிக் வரோம், சாரல், பிளட், ஈல்டுலாம் அடிச்சு உங்க வயா அமோகம் இருக்கதா நீங்க சொன்னதா சொன்னாங்க. அதை நான் நேரா வந்து பாக்கணும் தான் வந்தேன். சந்தோஷங்க ஐயா. அமோக வசதி இப்ப பக்கத்துல உங்க வீட்டுக்காரமா நகை நட்ட பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாங்க ஐயா. இப்ப ஏற்கனவே இந்த ரசாயன உரம் எல்லாம் போட்டு பயன்படுத்தி சாவடி பண்ணீங்க. இப்ப நம்ம ஸ்கைவின் ஆர்கானிக் உரம் எல்லாம் போட்டு பயன்படுத்தினால
முன்னாடி எவ்வளோ தூர் அடிச்சுது, இப்போ எவ்வளோ தூர் அடிச்சிருக்கு? ஆமாங்க ஐயா, முன்னாடி 30-40 தூருக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காதுங்க ஐயா. நம்ம ஆர்கானிக் உரத்தை போட்டதுனால இன்னைக்கு 80 தூர் வரைக்கும் கிடைக்குதுங்க ஐயா. அப்படியே மடசாமி. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம் மடசாமி. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, வணக்கம்மா. இந்த ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்துற பிறகு தான் வீடு வாசல் நகை நட்டுனு ரொம்ப அமோக விளைச்சலால வசதி வாய்ப்போட சந்தோஷமா இருக்கோங்க ஐயா. அப்படியேம்மா, உங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா விவசாயிக்குமே நன்றி சொல்கிறேம்மா. விவசாயிங்க நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த லட்சுமி மாடசாமி தம்பதிகள் மாதிரியே விவசாயத்துல வின் பண்ணணும்னா ஸ்கை வின் ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்துங்க. பயிர்கள் உங்ககிட்ட பேசும், இந்த ஊரே உங்களை பத்தி பேசும்.